2000 ரூபாயை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்து இருப்பது மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடியையும் குழப்பங்களையும் உண்டாக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் திடீர்னு நீங்கள் மாட்டுக்கு இப்போ 2000 ஒன்று செல்லாமல் ஆக்குறதுங்கிறது பல குழப்பத்தை உண்டாக்கும், பல பிரச்சனைகளை உண்டாக்கும்னு தான் நான் கருதுகிறேன். இதனால் பாதிக்கப்பட போகிறது பெரிய கார்பரேட் முதலாளிகள்லாம் ஒன்றும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. எந்த கார்பரேட் முதலாளியும் 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டெலாம் அடித்து வீட்டில் பதுக்கி வச்சுக்கிறது கிடையாது. அவங்க எல்லாம் கருப்பு பணம்ங்கிறதே நாட்டில் பணமாக வச்சுருக்கிற கருப்பு பணம் ரொம்ப சொற்பம். கருப்பு பணமாக வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பூரா சொத்தாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. பெரிய கட்டணங்களாக வச்சுருக்காங்க, தொழிற்சாலையாக வச்சுருக்காங்க, பங்குகளாக வச்சுருக்கிறாங்க, தங்கம் வைரம் இப்படியான இதாக மாற்றி வச்சுருக்காங்க. யாரும் ரூபா நோட்டை பணமாக கருப்பணமாக வச்சுக்கிறது அநேகமாக கிடையாது. இப்போ நீங்கள் அதனால தான் ஏற்கனவே கருப்பு பணம் ஒழிக்கணுங்கிறது பெரிய தோல்வியாக போய் முடிஞ்சது கடந்த காலத்தில். இப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்காக செய்கிறீங்க? இது என்ன விளைவை ஏற்படுத்த போகுது?